எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராகேஷ். நீங்கள் டிவி சேனல்லாம் மாற்றும் போது ஏதாவது டிவியில் நீங்கள் என்ன பார்த்துருக்கலாம். ஸோ ட்ரிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டெபியூ மூவி. ஸோ இந்த படத்தில் வந்து என்னோடய கேரக்டர் பேர் வந்து சிவா. ஸோ படத்தில் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டிவியில் நான் பேசும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும், பட் இதில் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு டைப்பு. அண்டு இந்த படத்தில் வந்து என் கூட வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. அண்டு இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டென்னிஸ் மஞ்சுநாத் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு மாதிரி புதுசாக இருக்கும். இந்த லாக்டவுனில் வந்து வெக்கேஷனில் ட்ரிப் போகாதவங்கலாம் இந்த படத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு விஷுவல் ட்ரிப் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். அண்டு புதுசாக தான் இருக்கும். நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் வந்து இங்கிலீஷ் படத்தோட ரீமேக்காக இருக்குமா அப்படின்னு. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயிருந்து எடுத்தா இருந்தாலும் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி த்ரில்லர் மூவி. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். அண்டு என் கேரக்டரை கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் கல்லூரி நோக்கி பேசுகிறேன். ட்ரிப்பு இந்த படம் வந்து எனக்கு இந்த படத்துடைய டைட்டில் வந்து ஒன்ஸ் நம்ம கேட்க ஆரம்பித்தோமோ, இந்த படம் பேப்பர் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண ஆரம்பித்தோமோ, அன்னிலேருந்து இன்னி வரைக்குமே இந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனாகவும் சரி, இந்த படத்தை பற்றி மற்றவங்கக்கிட்ட பார்க்குறது, மற்றவங்க இந்த படத்தை ரிசீவ் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மக்கள் இந்த படம் வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான படமாக இருக்கும். எல்லாருக்குமே எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படங்கள் தான். எனக்குமே எல்லாமே முக்கியமான படங்கள் தான். ஸோ நான் கல்லூரி படத்தை ரொம்ப முக்கியமான படமாக நினைப்பேன். அண்ட் மாரியை ரொம்ப முக்கியமான படமாக நினைப்பேன். அண்ட் ஸ்கெட்சை ரொம்ப முக்கியமான படமாக நினைப்பேன். அந்த மாதிரி என்னுடைய லைஃப்லேயும் சரி, இது நிஜமாகவே ரொம்ப முக்கியமான படம் ட்ரிப்பு. இந்த படத்தில் வெறும் ஆக்டராக மட்டும் இல்லாமல் சும்மா ஒரு ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு பக்கத்தில் போய் நிற்கிறோம் ஒன்று பேசுகிறோம் அப்படின்னு மட்டும் இந்த படம் நான் பண்ணலை. இந்த படத்துக்காக நிறைய விஷயம் வேலை பார்த்துருக்கோம், நிறைய மனக்கட்டிருக்கோம், இந்த படத்துக்காக உழைச்சிருக்கோன்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு இந்த படத்தில் வர ஒரு சின்ன கிளாப்புமே வந்து அவ்வளோ ரொம்ப ஆத்மார்த்தமாக நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அப்ரிசியேஷனாக நான் எடுத்துப்பேன். ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு படமாக இந்த படம் எனக்கு இருக்கும். அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் வந்து டென்னிஸ் மஞ்சுநாதன். அவருடைய ஃபஸ்ட்டு படம் இது, பட் ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாதிரி இருக்காது. ஸோ அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு. ஒரு அவர் கிடைச்ச பட்ஜெட்டில், கிடைச்ச ஆர்டிஸ்ட்டில், கிடைச்ச லொக்கேஷனில் ஒரு பெரிய பட்ஜெட்டுக்கான ஒரு பெரிய விஷயத்துக்கான படங்களாக எப்படி கொண்டு வர முடியுமோ, எவ்வளோ குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஹியூமர், ஒரு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படத்தில் இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். இந்த மூவியில் என்னுடைய கேரக்டர் பேர் வந்து ஜேம்ஸ். இந்த ஜேம்ஸ்ன்ற கேரக்டர் வந்து மிச்ச கேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் எல்லாருமே வந்து அடிக்கடி வந்து எப்பயுமே எல்லா படங்களையும் வந்து மச்சா அடே மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் வந்து அதிகமாக வந்து ஜேம்ஸ் ஜேம்ஸ்னே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு பேருக்குள்ளே ஒரு டீம் தான் இது. அதுக்குள்ளே ஒரு நல்ல ரோல் இது. இந்த படத்துக்கும் சரி, இந்த டீமுக்கும் சரி, இந்த கதைக்கும் சரி, இந்த ஜேம்ஸ்ன்ற கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கேரக்டர். இந்த எண்ட் ஆஃப் மூவி ஜேம்ஸ்ன்ற கேரக்டர் கண்டிப்பாக எல்லாருமே வந்து உள்ள அப்படி பூந்தோரா அன்பாக போவான். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும். எல்லா ஷூட்டிங்லேயுமே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஒரு மெமரிஸாக ஈஸியாக அமையும். அது குட் மெமரியாக இருக்கும், பேட் மெமரியாக இருக்கும், ஏதோ ஒரு விஷயமாக இருக்கும். அண்டு இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல மெமரியாக அப்படி நினைக்கிற விஷயம் என்னென்னா, ரேம்போன்னு சொல்லிட்டு பிட்புல் டாகு. ஸோ அந்த டாக் கூட நடிக்கிற ஒரு சீக்வன்ஸு. அன்றைக்கி ஈவினிங் சங்கத்தமிழனுடைய டப்பிங் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் டேரக்டர்கிட்டையும் பர்மிஷன் கேட்டேன். ஸோ அந்த சீக்வன்ஸ் எடுக்கிறாங்க. அது முன்னாலாம் எடுக்க வேண்டியது, அன்றைக்கி எடுக்கல, அதுக்கு அடுத்தலாம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த டாக் கூட எனக்கு ஃபைட் பண்ணணும். அண்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பண்ணும்போது டாக் என்ன வந்து ஃபுல்லாக அட்டாக் பண்ணுற மாதிரி, நான் அதுக்கிட்ட பிளாக் பண்ணி இது பண்ணுற மாதிரி டாக் வந்து அது அதோடைய பல் அது தெரிஞ்சு பண்ணல, அது ரொம்ப விளையாட்டாக தான் இருந்துச்சு, அது பட்டுருச்சு. ஸோ அந்த ஷாட் வந்து ஒரு நல்ல மாஸ்டர் ஷாட். ஸோ நான் இங்கே இருப்பேன், மாஸ்டர் டைரக்டர் எல்லாமே கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. ஸோ அந்த ஷாட்டில் வந்து டாக் பைட் பண்ணவுடனே எழுந்தோடனே ஆஹா சூப்பராக அடிச்சிங்களேன்னு எழுந்தாங்க. எழுந்தவுடனே ஃபுல் பிளட் ஆகிடுச்சு. ஸோ செட்டே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. பட் அந்த பேஸாக பெயின் இல்லை. அந்த சீன் எல்லாம் கிளாப் பண்ணது வந்து அந்த பெயின் அந்த பிளட் எல்லாமே ஈஸியாக போயிடுச்சு. ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப முக்கியமான சீனாக நினைக்கிறேன். இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாதன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டைரக்டர். இந்த படத்துக்குள்ளே நான் எப்படி கமிட் ஆனேன் அப்படின்னா, யூஸ்வலாகவே ஒரு ஆர்டிஸ்ட் சோஷியல் மீடியா இருக்கும்போது வந்து எல்லாருமே வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, ப்ரோ உங்கள் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ப்ரோ நம்ம நெக்ஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுறங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து டென்னிஸ் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணார், தலைவா அதுமாதிரி நான் படம் பண்ணுறேன், பண்ணும்போது நம்ம பண்ணுவோம், உங்களை வச்சு அந்த கேரக்டர் எழுதிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நம்பர் ஷேர் பண்ணிட்டு ரெண்டு பேரும் மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது கதை சொன்னார். சொல்லிவிட்டு இந்த ரோல் நான் உங்களுக்காக தான் தலைவா எழுதிருக்கேன், உங்கள் டேட் எப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன். தலைவா இதெல்லாம் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களை வச்சு எழுதியிருக்கேன், ஏன்னா மாறியுமே எனக்காக எழுதாத கேரக்டர் அது. அடிதாங்கி ரோலுமே வந்து காளி வெங்கடனாக எழுதுக்காக எழுதின ரோல். ஸோ இந்த மாதிரி எந்த கேரக்டருமே வந்து நம்ம அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த கேரக்டர் நம்மளை தாண்டி யாரும் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி நேம் எடுத்திருக்கோம். பட் முதல் முறையாக சினிமாவில் இத்தனை வருஷத்தில் 14 வருஷம் நானும் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். ஒரு டைரக்டர் முத முதலாக உங்களை நினச்சி தான் எழுதியிருக்கேன், உங்களை ஓட்டி தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்ன படம் வந்து எனக்கு ட்ரிப்பு தான், ஜேம்ஸ்ன்ற கேரக்டர் தான்.
ஸோ அந்த டைரக்டர் சொன்ன மாதிரியே வந்து ஈஸியாக படத்தை வந்து பண்ணிட்டார். ஸோ டெனிஸ் மஞ்சுநாதன் கண்டிப்பாக வந்து அவர் ஒரு மிக்சட் டைரக்டராக இருப்பார். வெறும் ஒரு போயிட்டி கண்டென்ட் இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் படம் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான படம் பிஸ்னஸாகவும் சரி டைரக்டர் அவர் நெக்ஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கான படங்களும் கண்டிப்பாக எடுப்பார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டராக டெனிஸ் மஞ்சுநாதன் கண்டிப்பாக இருப்பார். யாரோட காம்பினேஷன் ஆல்ரெடி நான் வந்து கமல் சாருக்கு அப்புறம் பெஸ்ட் ஆக்டர் நம்ம பார்க்குறது விக்ரம் சாரும் தனுஷ் சார் விஜய் சேதுபேனா. ஸோ இவங்க மூணு பேருக்கும் நடிச்சிட்டேன். ஸோ இதுவே எனக்கு வந்து ரொம்ப ஒரு திருப்திகரமான ஒரு ரோல். அவங்க வாயால் வந்து நல்லா நடிக்கிற அப்படின்னு பேர் எடுத்துட்டோம். இன்னும் எல்லாருமே இப்போ அதிகமாக எல்லாருமே ஆசைப்படுறது வந்து ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நடிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஹீரோ வந்து பிரபுதேவ மாஸ்டர். ஸோ அவர் கூட நடிக்கணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா அவர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டும் சரி எல்லாருமே வந்து அவர் அவ்வளோ ஒரு விஷயம் பண்ணி அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருப்பார் டைமிங் அந்த மாதிரி விஷயம். ஸோ அவருக்கும் அடிக்கணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹீரோயின் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டில் எனக்கு வந்து நிவேதா பேத்ராஜ். ஸோ அவங்க மேலே வந்து ஒரு க்ரஷ்னே சொல்லலாம். அவளை வந்து சங்கத்தமிழ பார்க்கும்போது ஒவ்வொரு நாளுமே வந்து ஆல்மோஸ்ட் சைட்டு தான் அடிச்சிருந்தேன். ஸோ அவங்க தான் என்னோடய ட்ரீம் ஹீரோயின் எல்லாமே. அவங்க கூட தான் அந்த டூ எட்டுமே ஆனாலும் ஆசை எனக்கு. ட்ரிப் மூவி இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதை சிடிலேயோ இல்லை வந்து டிவிடி இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் வாட்ஸ்அப்பில் ஸ்டோரி இன்ஸ்டா ஸ்டோரி இதெல்லாம் பார்த்தா இதில் உடைய இவ்வளோ பேர் பட்ட கஷ்டமும் சரி இந்த படத்தில் ஒரிஜினல் அவுட்புட்டுன்னு உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எல்லா படத்துக்குமே சொல்லுவாங்க தேட்டரில் வந்து பாருங்கள் தேட்டரில் வந்து பாருங்கன்னு. அந்த படத்தை எல்லாமே நம்ம தேட்டரில் போய் பார்த்தது கிடையாது. பட் இந்த படத்தை நிஜமாக தேட்டரில் வந்து பாருங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ. வணக்கம், நான் தான் உங்கள் சித்து. ட்ரிப்பு டென்னிஸ் ப்ரோ தான் டைரக்ஷனு, வேறு லெவலில் வந்திருக்கு. இது எல்லா படத்துக்கும் சொல்கிறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது உங்களை எந்த விதத்துலையும் ஏமாற்றாது. அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஃபேமிலியோடு போய் படத்தை பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள். ஸோ நிறைய பெரிய டீமு நிறைய எஃபர்ட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களை பிடிக்கும் அப்படின்றத நம்புகிறோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். ஸோ எந்த ஈகோ எதுவுமே இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து உண்மையாக உழைக்கிற ஒரு எஃபர்ட் இருக்குது. பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ. ஹாய், என் பேர் லக்ஷ்மி பிரியா. நான் ட்ரிப் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ எங்கள் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஃபெப்ரவரி 5th எங்கள் ட்ரிப் படம் வந்து ரிலீஸ்க்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னை வந்து என்னை ஆஃபீஸ்க்கு வந்து டென்னிஸ் சார் வர சொல்கிறப்போ ஆடிஷன் எனக்கு எதுவுமே வைக்கலை. அவர் என்னோடய ஃபோட்டோஸ் பார்த்து என்னை வர சொன்னார். வர சொல்லிட்டு நீ மீரா கேரக்டருக்கு பர்ஃபெக்ட்மா அப்படின்னு சொன்னார். எனக்கு மீரா யார் இல்லை மூவியில் என்ன கேரக்டர் எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ட் தென் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் மீரா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங், ஷீ இஸ் மென்டலி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங் பர்சன். பட் ஸ்டில் அங்கே இங்கேன்னு ஒரு சுட்டித்தனம். அண்ட் தென் ரொம்பவே அழகாக அந்த கேரக்டர் வந்து அவர் டிசைன் பண்ணியிருந்தார். அந்த மீரான்ற கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு, பிகாஸ் இட்ஸ் லைக் அரவுண்ட் 60% ஆஃப் மை கேரக்டர். ஸோ அது வந்து எனக்கு நல்லாவே ரிலேட் ஆச்சு. யோகி பாபு சார் கூட ஆக்ட் பண்ணது வந்து நான் ஆல்ரெடி ஒரு படத்தில் நான் யோகி பாபு என் கருணாகரன் ரெண்டு பேர் கூடயுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது செகண்ட் மூவி அவங்க கூட. அது ரொம்பவே ஒரு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணப்போ இட் வாஸ் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி. ஆக்சுவலாக அவங்க மட்டும் இல்லை, ஃபுல் செட்டில் எல்லாருமே செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஒரு சீரியஸான ஒரு மூட் வந்து எங்கேயுமே க்ரியேட் பண்ண மாட்டாங்க, ஜாலியாகவே வச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து மூவியோட ஃபீல்மே இது இருக்கும். அண்ட் யோகி பாபு கருணாகரன் சார்னு பார்க்குறப்போ என்னை தனியாக கூப்பிட்டு வச்சு நிறைய தடவை கலாய்ச்சிருக்காங்க. மாற்றி மாற்றி கலாய்ப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே மாட்டினா அவ்வளோதான் நம்ம மொத்தமாக கலாய்ச்சி கிழிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் ஆக்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூவிஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துலேயுமே வந்து ரொம்ப கேர்ளிஷான கேரக்டர் தான் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மூவியில் வந்து எனக்கு கேரக்டர் பற்றி எனக்கு சொல்லும்போது ஸ்டண்ட் சீன்ஸ் நிறைய இருக்குது, உங்களை வந்து ரொம்ப ஹார்ஷாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்களே. எனக்கு அதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை, அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்குமே எனக்கு இருந்ததில்லை. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் அங்கே டென்னிஸ் சார் என்ன சொன்னான்னா, வில் டேக் கேர் ஆஃப் யூ, உங்களை ஃபுல்லாக சேஃபாக நாங்கள் வந்து கரெக்டாக உங்களை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அடியும் படாமல் உங்களை பர்ஃபெக்டாக நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அங்கே நாங்கள் நிறைய ஸ்டண்ட் சீன் பண்ணியிருக்கோம். ஒரு சீன்லலாம் வந்து ஒரு மவுண்டன் மேலேருந்தே எல்லாரையுமே உருட்டி விடுவாங்க. ஸோ அது யாருக்குமே வந்து தெரியாது எந்த டைரெக்ஷனில் எப்படி போவோம்னு. பட் கேரவினா போட்டு ஃபுல்லாக உருட்டி விட்டாங்க. அந்த இதில் வந்து எல்லாருக்குமே அடிபட்டுச்சு. பட் அதை பற்றி யாருமே கண்டுக்கவே இல்லை. அண்ட் ஒன்ஸ் வி லேண்டட், மேலேருந்து கீழே லேண்ட் ஆகிறப்போ ஒரு ரேடியோ வந்து பிடிச்சி என்னாச்சு மேடம் என்னாச்சு சார் எல்லாருமே கேட்டாங்க. பட் எவ்ரிபடி வாஸ் லைக் இல்லை எங்களுக்கு ஷார்ட் கரெக்டாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு டேக்ஸ் போகணும் அதோட பெட்டர்மெண்ட்காக. ஸோ அது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் முடிக்கிறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம ஒரு ஆக்டராக அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. எனக்கு
வந்து விஜய் சார் கூடயும் அஜித் சார் கூடயுமே ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு ஆக்டிங் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டே வந்து குழந்தையிலேருந்தே ஆரம்பிச்சது ரெண்டு பேரோட மூவிஸ் பார்த்ததா, வாலி அண்ட் குஷி படம் பார்த்ததான். ஸோ எனக்கு அவங்க ரெண்டு பேர் கூடயுமே ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. ஐ டோன்ட் நோ இஃப் அவங்க கூட ஹீரோயின் பண்ணணுன்றது இல்லை, எனக்கு அவங்க கூட ஒரு ஃப்ரேமில் அவங்க கூட நான் நடிச்சிட்டாலே எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். மாஸ்டர் படம் வந்து நான் இது வரைக்கும் 3 தடவை பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்போ தாறுமாறாக இருந்துச்சு ஃபுல். அப்படியே அந்த அங்கேருந்து அந்த ஆடியோவோட பின்னாடி எல்லாம் கத்திக்கிட்டு, ஈவன் நானுமே கத்திக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அவரோட என்ட்ரி, அவர் வந்த ஒரு ஃப்ரேம்லையுமே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக, அவ்வளோ அழகாக, அந்த ஒரு இத்தனை வருஷமாக வந்து அவர் ஃபீல்டில் இருக்காரு அப்படின்றது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை வந்து ஒரு குஷி படத்தில் பார்க்குறப்போ எந்த ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அண்ட் மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 1 இயர் ஆஃப், ஆக்சுவலி நம்மளுக்கு லாக்டவுன் ஒரு 4 மந்த்ஸ் இருந்தாலுமே 1 இயர் வந்து நம்ம எல்லாரோட லைஃப்மே வந்து ஸ்டாப் ஆன மாதிரி தான். ஸோ இந்த டைமில் நம்மளால் வெளியே போக முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கேங் வந்து ட்ரிப்பு போயிருக்காங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்க்கக்கூடிய கியூரியாசிட்டி தான், அது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் இல்லை நம்ம ஸ்கூல் லைஃப்பில் இல்லை காலேஜ் லைஃப்பில் இல்லை நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்டும் ஒரு கேரக்டராக யூனிக்காக இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ரிப்பு போனால் அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குமே வந்து ரிலேட் ஆகும், பிகாஸ் நம்ம அந்த மாதிரி நம்ம கேங் கூடலாம் அவ்வளோ ஃபன் பண்ணியிருப்போம். ஸோ அது ஒன்று. அண்ட் ஃபுல்லாகவே வந்து காமெடியான மூவி இல்லை, இல்லை நிறைய த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ எல்லாமே கலந்தது. ரியல் லைஃப்பில் நாங்கள் ட்ரிப்பு போனப்போ நாங்கள் கூர்க் போயிருந்தோம். கூர்க் போகிறப்போ அங்கே ரிவர் ராஃப்டிங்னு கூட்டிகிட்டு போனாங்க. அது வரைக்கும் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ரிவர் ராஃப்டிங் போகி அவங்க அந்த நம்மளுக்குன்னு ட்ரெயினர் வச்சுருப்பாங்க, ஒரு கோச் வச்சுருப்பாங்க. அந்த கோச் வந்து திடீர்னு தண்ணியில் குதிங்க அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு அது ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் அவர் பிடிச்சி தள்ளி விட்டார். ஸோ உள்ளே போய் எனக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியே வரப்போ I was like, oh my god, we finished. Na thannikulla poi irundhen, even though I don't know swimming. And the one thrilling experience, and the one 10-15 seconds, it's worth it. Appadina thonuchu. But ட்ரிப்பு வந்து வேற டைப் ஆஃப் த்ரில்லிங், இட்ஸ் நாட் த சேம், வேற மாதிரி வேற லெவலில் இருக்கும். நாங்கள் எங்கள் ட்ரிப்பை வந்து ரொம்பவே பார்த்து அழகாக ரொம்பவே எஃபர்ட்ஸ் போட்டு 1 இயராக வெயிட் பண்ணி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாமல் தியேட்டர்ஸில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இவ்வளோ புஷ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ எங்கள் எல்லார் எஃபர்ட்ஸ்க்குமே நீங்கள் எல்லோரும் போய் தியேட்டர்ஸில் போய் இந்த படத்தை பார்க்கணும். நீங்கள் தியேட்டருக்கு போய் பார்த்து அந்த டிக்கெட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற 200 ரூபீஸ், அதில் இருக்க 1 ரூபீக்குமே வர்த்தான படம் இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். ப்ளீஸ் பைரசியில் பார்க்காதீங்க. தேங்க்யூ. ஹாய், நான் உங்கள் சித்துக்குமார். சிவப்பு மஞ்சள் பச்சை படத்தில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது எனக்கு, ரொம்ப நன்றி மக்களுக்கு. அதுக்கப்புறம் இது எனக்கு 2வது படம். இந்த படம் வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். சிவப்பு மஞ்சள் பச்சை வந்து எப்படி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரும், இதுவும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், பட் இது வந்து ஒரு த்ரில்லர் வித் காமெடி, இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ அதில் எனக்கு வந்து சாங்ஸ்க்கு நிறையா ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. அதே மாதிரி இதில் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நான் புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு மூடு இங்கே இந்தியன் ஃபிலிம்க்கு இந்த ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு டார்க் காமெடி நிறையா வந்திருக்கு, பட் தமிழில் வந்து இந்த படம் வந்து ஒரு புதிய முயற்சி. ஸோ இந்த முயற்சிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நாங்கள் எங்கள் டீமோடு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏன் வந்து ஸ்பெஷல் அப்படின்னா, நிறைய ஒரு எமோஷ்னல் கிராஃப் இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் எமோஷ்னல் கிராஃப் சேஞ்ச் இருக்கும். ஒரு காமெடி நடக்கும், அங்கேருந்து டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் மாறும், அங்கேருந்து ஒரு எமோஷ்னல் சுச்சுவேஷன் மாறும். ஸோ அந்த 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 மூட் ஆஃப் எமோஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மாறும்போது கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அது வந்து நாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம், ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக அட்மாஸ்டில் ஒரு நல்ல ஒரு சரவுண்ட் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். February 5 வருது, கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெனிஃபா. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஹோப்ஃபுல்லி நிறைய படத்தில் என்ன பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் உங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி மூவி சொல்லணும் அப்படின்னா நெருக்கு நேர் அண்ட் தென் கில்லி. அதில் வந்து விஜய் சிஸ்டராக நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மீ. ட்ரிப் படம் எஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதில் மறக்க முடியாத சீன்ஸ் அப்படின்னா நிறைய இருந்திருக்கு. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாகவே காட்டில் தான் இருந்தோம். இட் வாஸ் லைக் ஒரு ஃபன் ட்ரிப்பு தான், ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஷூட் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ரூம்ல எல்லாரும் சேர்ந்து ஏதாவது வந்துட்டு ஒன்னா சேர்ந்து ஒர்க் அவுட் பண்றது, அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒன்னா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி நிறைய ஃபன்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுல வந்துட்டு யோகி பாபு கூட நாங்கள் பண்ணதுல வந்து
எல்லாமே ஃபன் தான். அவர் ஆக்சுவலி வந்து எந்த சீன் எடுத்தாலும் அது எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரவைஸ் பண்ண முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ கவுண்டர் போட முடியும் அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் வந்து கற்றுக்கணும். ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு சாங் இருக்குது, வாட்டர் லைஃப்னு ஒரு சாங். ஸோ அந்த சாங் பார்த்திங்கன்னா எல்லோரும் போட்டு அடிச்சுப்போம், அடி இப்படி அடிக்கிறது அப்படி அடிக்கிறது. நாங்கள் வந்து யோகி பாபு டீம் அடிக்கிறது, யோகி பாபு அண்ட் கருணாகரன் அவங்க ரெண்டு பேரையும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் டீம் அதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லோரையும் சேர்ந்து அடிக்கிறது. ஸோ அது ரொம்ப வைப்பா வேற லெவல். எங்களால் வந்து நடிக்க நடிக்க சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்குது, ஏ நில்லு நான் ஒன்று அடிக்கிறேன், ஏ நில்லு நான் ஒன்று அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இட் வாஸ் ரியலி ஃபன் டூயிங் தட், செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அண்ட் வித் சுனாயினா ஐ திங்க் ஃபுல்லாகவே ஜாலியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் அந்த கடைசியாக அந்த கொடைக்கானலில் சாங் எடுக்கிறப்பெல்லாம் ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட் ஆயாச்சு. ஜாலியாக வந்துட்டு எல்லாரையும் கலாச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது அதோடு சேர்ந்து நானும் அவங்க எல்லாரையும் கலாச்சிட்டு அது மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக போனால் எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கேங்காக அந்த மாதிரி ஒரு கேங் ஃபன் தான் அது. ஃபுல்லாக ஃபன்னான கேங், ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் எப்படி போயிட்டு ஒரு அழகாக ஷூட் பண்ணிவிட்டு, பட் அட் த சேம் டைம் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டோம். மலை ஏறுறது இறங்குறது உருள்றது படல்றது அப்படி மாதிரி நிறைய. ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஃபேமிலியோடு வந்து பார்க்குறப்போ ஃபுல் ஃபன்னாக இருக்கும், அட் த சேம் டைம் த்ரில்லர் எலமெண்ட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். மாஸ்டர் வந்ததுனால நிறைய பேர் வந்து தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்களுடைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எவ்வளோ முடியுமோ அவளை எடுத்துட்டு தியேட்டர்லேயும் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு வந்து எங்களுடைய ட்ரிப் மூவியை பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திஸ் இஸ் ஜெனிஃபர். பை. அனைவருக்கும் வணக்கம். நான் டென்னிஸ் மஞ்சுநாத், ட்ரிப் படத்தோட டைரக்டர். ட்ரிப் இது ஒரு முழுமையான காமெடி மற்றும் டார்க் கலந்த ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் ஃபிலிமாக பண்ணியிருக்கோம். கதை மொத்தமாக வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் எடுக்கணும் அப்படின்றதுனால படம் முழுக்க தலக்கோணா மற்றும் கொடைக்கானல் அப்படின்ற ஃபாரஸ்ட்டில் போயிட்டு எடுத்திருக்கோம். படத்தில் யோகி பாபு சார், கருணாகரன் சார், சுனைனா மேம், பிரவீன் மற்றும் நிறையா கலைஞர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் முழுமையான ஒரு காமெடி மற்றும் டார்க் கலந்த ஒரு முழுநீள படமாக இருக்கும். இந்த கதை நம்ம ஏன் பண்ணோம் அப்படின்னா, லைக் என்ன சொல்கிறது, முதல்ல எல்லாருக்கும் வந்து ஒரு காமெடினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை ஃபுல்லாக ஒரு ஒரு எல்லோரும் ஃபாரஸ்ட்டு ஒரு ட்ராவலு எல்லாருக்கும் அட்வென்ச்சர் சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கதை நம்ம ஊரில் இன்னும் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குது. ஸோ அதனால் இது மொத்தமாக அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று பண்ணணும்னு பிளான் பண்ணி தான் இந்த கதையை நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் நிறையா இடங்கள் தேடி தலைக்கோணம் அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறைய ஒரு இன்டீரியருக்குள்ளே செட்டெல்லாம் போட்டு ஒரு புதுமையான விஷுவலோடு நம்ம ஊருக்கு இதை ட்ரை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கேனிபல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் இந்தியன் ஃபிலிம்ஸ்க்குள்ளே வரல. நம்ம நிறைய ஹாலிவுட்ஸில் இந்த மாதிரி படங்களை பார்த்துருக்கோம். ஸோ இந்தியனில் ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் கேனிபல் ஃபிலிமாக ட்ரிப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இதில் எப்படி கேனிபல்ஸ் வச்சு ஹியூமர் பண்ணியிருக்கிறோன்றது ஒரு காம்ப்ளிகேஷனான ஸ்க்ரீன் ப்ளே. அதுதான் வந்து ட்ரிப் எக்ஸ்பிளைன் பண்ணும். இது வந்து ஹாலிவுட்ஸில் நம்ம நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம், கேனிபல்ஸ் ஓரியன்டாக வந்திருக்கு. நம்ம ஊரில், ஐ மீன் நம்ம ஊர்னு இல்லை, இந்தியன் ஃபிலிம்ஸ்லேயே இது வரைக்கும் யாரும் கேனிபல்ஸை கொண்டு வரல. நம்ம ஊரில் ஜாம்பிஸ் கண்டென்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம கேனிபலை இந்தியன் ஃபிலிம்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணதுனால இங்கே அதை கொண்டு வந்திருக்கோம். அந்த கேனிபல்ஸை வச்சு நம்ம எப்படி ஹியூமர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் தான். ஸோ இது ஒரு ஃபஸ்ட் இந்தியன் கேனிபல் ஃபிலிமாகவும் இருக்கும். அப்புறம் இந்த படம் வந்து முழுசாக ஒரு ஃபாரஸ்ட்டில் பண்ணணும் அப்படின்றதுனால சினிமோட்டோகிராஃபர் பற்றி சொல்லி ஆகணும். இட் வில் பி அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். விஷுவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபாரஸ்ட்டில் பண்ணாலும் ரொம்ப சேலஞ்சிங் டே நைட் ஷூட்ஸு, ஒரு வைல்டான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பண்ணுறதுனால. ஸோ கண்டிப்பாக கேமராமேனுக்கு என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர், இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ஹியூமர் சப்ஜெக்டோ சேம் டைமில் ஒரு த்ரில்லரும் கூட, ஒரு காம்ப்ளிகேஷனான ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ இதை மியூசிக் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் இதை சொல்கிறோம், ஃபாரஸ்ட்டில் பண்ணதுனால மியூசிக்கெலாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு சூப்பரான ட்ரிப் போன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வணக்கம், என் பேர் பிரவீன் குமார். என்னை நீங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்க கூடும் அண்ட் நிறைய டெலிஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்குன்னு ஒரு சீசன் 4 and 5 நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அது தவிர நிறைய டெலிஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ரொம்ப குடும்படங்கள் மற்றும் படத்துக்கான தேவைகள் என்னென்னலாம் வந்து ஆக்டிங்க்கு உதவியாக இருக்குமோ அது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். நிறைய படங்கள் எல்லாம் கூட நான் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து 100 ஒரு படம், அது வந்து சாம் ஆண்டன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். அதில் அதர்வா சார் அண்ட் ஹன்சிகா மேம், ராதாரவி சார் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் அதர்வாக்கு வந்து ஒரு ஆப்போனண்ட் வில்லன் கேரக்டராக பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படத்துலேருந்து தான் எனக்கு டென்னிஸ் மஞ்சு நான் பழக்கமாச்சு. ஸோ என்னோடய ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2006 நான் வந்து இப்போ ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலி 2021 ஆஃப்டர் கோவிட் வந்து
இந்த ட்ரிப் படம் மூலிமா நான் வந்து ஹீரோவாக லான்ச் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி ஒரு ஒரு டீமில் வந்து நான் வந்து ஒரு ஒரு ஹீரோவாக ஒரு லீடாக லான்ச் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்துக்கான ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட கனவும் வந்து நம்ம கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆகணும், நம்மளை பற்றி நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம ஆக்டிங் பற்றி நம்ம எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கதாபாத்திரமும் எனக்கு இந்த ட்ரிப் படத்தில் எனக்கு அமைஞ்சதை நான் சொல்லணும். டைரக்டர் எனக்கு இந்த கதையில் வந்து எனக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாரு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஜாலியான ஒரு படமாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியண்டட் படமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் சேர்த்து ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும்ன்றதில் வந்து நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் ஜாலியாக வந்து ஃபேமிலியாக வந்து நீங்கள் படம் பார்க்கலாம். இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணும். வர February 5th வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். படம் பார்த்ததுக்கப்புறம் என்னோட கேரக்டர் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பற்றிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள்லாம் சொல்லணுன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.